நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. ஒரு தெய்வத்தோட அருளை நம்ம அடையணும் அப்படின்னா ஒரு குருவோட வழிநடத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல குரு அமைஞ்சிட்டாருன்னா அந்த வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை என்று நம்புகிறவனில் நானும் ஒருவன். அந்த வகையில் ஸ்ரீ மகா பிரத்யங்கராதாசன் சுவாமிகளின் குருவாக அடைஞ்சதில் நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன். சுவாமிஜி சொன்ன வழிமுறைகள் பிரகாரம் அந்த ராகுகால பூஜைகளை பண்ண ஆரம்பித்தாங்க எங்கள் மனைவி சுஜாதா அவர்கள். அதனால் அவர் தொடர்ந்து 3 மாதங்கள் அதை செய்யறதுக்கு முடித்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த என்னுடைய பதவி உயர்வு உடனடியாக கிடைத்தது. முதல் விஷயம். அடுத்தது என்னுடைய குழந்தை 20 வயசு ஆறுது, முதுகு வலியால் ரொம்ப அவஸ்தப்படுவான். சும்மா நடந்து போயிட்டு வந்தால் கூட என்னால் முதுகு வலியில் முடியலுமா படுத்துருவான். ஸோ அவன் முதுகு வலி வந்து போகணும், வலி இல்லாமல் குழந்தை இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணினோம். அதுக்கேற்ற மாதிரி அவளை இப்போ முதுகு வலி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கா. அதுக்கடுத்தது நாங்கள் சாமிஜியோட அருளால் உடல்நிலை நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்து அவ டெய்லி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ நல்லா பண்ணுறா, எதை பண்ணாலும் முழுமையாக அர்ப்பணித்து பண்ணுறாங்க. அதனால்தான் அந்த பலன்கள் அவங்களுக்கு போய் சேருது. அவங்க பண்ணுற பூஜைனால எனக்கும் அந்த பலன்கள் வந்து சேருது. ஒரு கம்பெனியில் போய் நான் போய் மற்றவங்களோட போய் பேசும்போது, மேலதிகாரோட பேசும்போது நாம் சொல்கிற கருத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. 10 மாதத்துக்கு முன்னாடிலாம் சொல்கிறாரா, சரி கேட்டுக்குப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நழுவிட்டு போகிறாங்க அதிகாரிகள்லாம். இப்போ அவர் சொல்கிறாரா, இன்னும் இருப்பா இருப்பா, அவர் எதுவும் சொல்ல வராரு, இன்னும் சொல்லட்டும், முழுசாக சொல்லி முடிக்கட்டும், அப்புறமா நம்ம அதை ஆராயலாம் அப்படின்ற ஒரு மதிப்பு கொடுக்குற அளவுக்கு உயர்த்திருக்காங்க நான் மகாபத்தியங்கிற நம்மளை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து இப்போ +2 முடிச்சுட்டு BCom முடிச்சுட்டு இப்போ ICW படிக்கிறான். குருவோட அருளால் வாத கமலை வாங்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துடுது. அந்த ஆசையை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி விடுமா அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு வாத கமலத்துக்காக நாங்கள் பூஜை பண்ண ஆரம்பித்தோம். சென்ற 16/6/2016 வேளக்கிழமை அன்று, குருவாரம் அன்று, குருவோட அருளால் குருவின் கையினால் வாத கமலம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அன்று முதல் பாதகமல பூஜை செய்து கொண்டு வருகிறோம். பாதகமல பூஜை செய்து கொண்டு வருவதால் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு மனசில் நிம்மதி இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி பணம் பெருசு இல்லை, பணத்தை வச்சு எதனால வாங்கலாமா தவிர நிம்மதியை வாங்க முடியாது. வீட்டுக்குள்ளே போனால் நிம்மதியாக சாப்பிட்டு 8 மணி நேரம் நல்லா தூங்குறோம். எல்லாரும் நல்லா தூங்குறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. 10 மணிக்கு படுத்தா விட காலைல 4 மணிக்கு நல்லா எழுந்து வேலைக்கு போகிறோம், நிம்மதியாக எழுந்து போகிறோம். ஐயோ காத்தால் ஏந்துக்கணுமே ஏந்துக்கணுமே வருத்தப்பட்டு படுக்கும் வேணாம், காத்தால் ஏந்துக்குமே கஷ்டப்பட்டு ஏந்துக்கும் வேணாம். படுக்கும்போது ஜெய் பிரச்சிங்கரே, ஏந்துக்கும் போது ஜெய் பிரச்சிங்கரே. சொல்லுங்க, நல்லதாக குரு வாழ்க, குருவே துணை. குருவை துணையாக கொண்டு பிரத்யங்கராதேவியின் பாதங்களை நாம் சென்றடைய இறைவனை எல்லோருடைய சார்பாகவும் வேண்டி 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 கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.